ஏழாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இயல் இரண்டு புத்தக பயிற்சி மொழியை ஆழ்வோம் அண்டு மொழியோடு விளையாடு பகுதியை இன்று பார்க்க போகிறோம் முதலில் நாம் பார்க்க இருப்பது அறிந்து பயன்படுத்துவோம் அறிந்து பயன்படுத்துவோம் என்னும் தலைப்பில் பால் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பால் என்றால் பகுப்பு அல்லது பிரிவு எனப்படும் பால் ஐந்து வகைப்படும் அவை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஆகியனவாகும் இந்த ஐந்து பால்களையும் இரண்டாக பிரித்துள்ளனர் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இவை உயர்திணையில் அடங்கும் ஒன்றன்பால் பலவின்பால் இவை அக்ரிணையில் அடங்கும் உயர்தினையில் வரும் பாலான ஆண்பால் பெண்பால் பலர்பாலைப் பற்றி பார்ப்போம் ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும் எடுத்துக்காட்டாக மாணவன் செல்வன் கந்தன் முருகன் ஓர் பெண்ணை குறிப்பது பெண்பால் எடுத்துக்காட்டாக ஆதினி மாதவி மணிமொழி கனிமொழி ஒன்றுக்கும் மேற்பட்டோர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும் மாணவர்கள் மக்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்றவை போன்றோர்கள் அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால் எனப்படும் கல் பசு மரம் போன்றவை ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றைக் குறிப்பது பலவின்பால் ஆகும் மண்புழுக்கள் பசுக்கள் சிங்கங்கள் குருவிகள் போன்றவை எடுத்துக்காட்டாக மாணவன் படிக்கின்றான் கீதா பாடுகிறாள் குழந்தைகள் விளையாடுகின்றனர் மாடு மேய்கிறது பறவைகள் பறக்கின்றன இச்சொற்றொடர்களில் உள்ள மாணவன் கீதா குழந்தைகள் மாடு பறவைகள் ஆகிய சொற்களில் மாணவன் என்பது ஒரு ஆணை குறிப்பதால் அது ஆண்பாள் கீதா என்பது ஒரு பெண்ணை குறிப்பதால் அது பெண்பால் குழந்தைகள் என்பது ஆண் பெண் இருபாலரையும் சேர்ந்து குறிப்பதால் பலர்பால் மாடு என்பது ஒரே ஒரு விலங்கை மட்டும் குறிப்பதால் ஒன்றன்பால் பறவைகள் என்பது பல வகையான பறவைகளை குறிப்பதால் இது பலவின்பால் மாணவர்களை இதுவரை நீங்கள் பால் நன்கு கற்றுக்கொண்டீர்கள் அடுத்து நாம் பார்க்க இருப்பது எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக மாணவர்களை நாம் அடுத்து பார்க்க இருப்பது எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக எதிர்பாலுக்குரிய பெயர்கள்னா ஆப்போசிட் ஆப்போசிட்னா ஆண்பால்னால் அதோட ஆப்போசிட்னா பெண்பால் அப்ப நம்ம ஆண்பாலில் கொடுத்துருந்தா பெண்பாலாகவும் பெண்பாலில் கொடுத்துருந்தா ஆண்பாலாகவும் எழுதணும் இதே மாதிரி ஆறு சொற்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு சொற்களை நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல கொடுத்துருக்கிறது மகளிர் மகளிர் என்பது பெண்பால் மகளிரோட ஆண்பால் என்ன ஆடவர் மகளிர் ஆடவர் மகளிர் ஆடவர் அடுத்தது அரசன் அரசன் அப்படிங்கிறது வந்து ஆண்பால் அந்த ஆண்பாலுக்கு உரிய எதிர்ப்பால் பெண்பால் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டால் அரசி அரசன் அரசி அரசன் அரசி மூன்றாவது பெண் பெண் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் இப்போ பெண்ணுக்கு எதிர்ப்பால் என்ன ஆணா எழுதணும் பெண் ஆண் பெண் ஆண் அடுத்தது மாணவன் மாணவன் அப்படிங்கிறது வந்து ஆண்பால் அந்த ஆண்பாலுக்கு எதிர்ப்பாலான பெண்பால் எழுதணும் மாணவன் மாணவி மாணவன் மாணவி சிறுவன் சிறுவன்கிறது ஆண்பால் அதுக்கு எதிர்ப்பால் பெண் சிறுமி சிறுவன் சிறுமி தோழி தோழி என்பது பெண்பால் அதற்கு எதிர்ப்பால் தோழன் தோழி தோழன் தோழி தோழன் மகளிர் பெண் தோழி இவை மூன்றும் பெண் பெண்பாட்கள் இதற்கு எதிர்ப்பாலான ஆண்பாலை எழுத வேண்டும் அரசன் மாணவி சிறுவன் அரசன் மாணவன் சிறுவன் இவை மூன்றும் ஆண்பால்கள் இதற்கான எதிர்ப்பால் பெண்பாலாக எழுத வேண்டும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் மகளிர் எதிர்ப்பால் ஆடவர் அரசன் எதிர்ப்பால் அரசி பெண் எதிர்ப்பால் ஆண் மாணவன் எதிர்ப்பால் மாணவி சிறுவன் எதிர்ப்பால் சிறுமி தோழி எதிர்ப்பால் தோழன் படத்திற்கு பொருத்தமான பாலை எழுதுக படத்திற்கு பொருத்தமான பாலை எழுதுக இங்கே வந்து ஆறு படம் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு படத்தையும் பார்த்து ஒவ்வொரு படத்திற்கு எந்த பால் பொருத்தமாக இருக்கோ அந்த பாலை வந்து நம்ம எழுதணும் முதல் படம் வந்து சிங்கம்னு கொடுத்துருக்காங்க சிங்கம் அப்படிங்கிறது வந்து அக்ரிணையில் வரக்கூடியது அக்ரிணையில் ஒரே ஒரு பொருளை மட்டும் குறித்தால் அது பெயர் வந்து ஒன்றன் பால் இப்போ சிங்கம் ஒன்றன் பால் அடுத்தது ஒரு சிறுவன் சிறுவன் அப்படின்னாலே ஆண்பாலை குறிக்கும் அதனால் சிறுவன் ஆண்பால் அடுத்தது ஒரே ஒரு பூ கொடுத்துருக்காங்க அது வந்து அக்ரிணை ஒரே ஒரு பொருளை மட்டும் குறித்தால் அதற்கு பெயர் அக்ரிணையில் ஒரே ஒரு பொருளை மட்டும் குறித்தால் அதற்கு பெயர் ஒன்றன்பால் அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு பூ மட்டும் கொடுத்துருக்காங்க அதனால இந்த ஒரே ஒரு பூ வந்து ஒன்றன்பால் அடுத்து ஒரு சிறுமி சிறுமி அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குறிக்கும் அதனால் இது பெண்பால் அடுத்தது மக்கள் மக்கள் அப்படின்னா ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் ஆண்களோடு கலந்தவங்களாவும் இருக்கலாம் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து பலர்பால் அடுத்தது வந்து பலவின்பால் ஏன் பலவின் பால்னால் ஒன்றுக்கும் அக்ரிணையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொ பொருள்கள் இருந்தால் அதற்கு பெயர் பலவின்பால் சிங்கம் ஒன்றன்பால் சிறுவன் ஆண்பால் பூ ஒன்றன்பால் சிறுமி பெண்பால் மக்கள் பலர்பால் பூக்கள் பலவின்பால் அடுத்த தலைப்பு பிள்ளையை திருத்தி சரியாக எழுதுக பிள்ளையை திருத்தி சரியாக எழுதுக இங்கே வந்து சொற்றொடர் கொடுத்துருப்பாங்க அந்த சொற்றொடரில் வந்து தவறாக கொடுத்துருப்பாங்க என்ன தவறு அப்படின்னா ஒன்று ஆண்பாலில் தொடங்கியிருப்பாங்க முடிக்கும் போது பெண்பாலில் முடிச்சிருப்பாங்க அப்போ அது வந்து தவறு அதே மாதிரி ஒன்றன் பல்ல தொடங்கி தொடங்கியிருந்தால் ஒன்றன் பல்ல முடிக்கணும் பலவின் தொடங்கி தொடங்கியிருந்தால் பலவின் பல்ல முடிக்கணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல பிழை இருக்கும் அதை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு சரியாக எழுதணும் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க கண்ணகி சிலம்பு அணிந்தான் கண்ணகி சிலம்பு அணிந்தான் கண்ணகிங்கிறது பெண்பால் அணிந்தான் அப்படின்னு வந்தால் ஆண்பால் பெண்பால் வரும்போது சென்டென்ஸ் முடியும்போது பெண்பாலில் தான் முடியணும் ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அணிந்தான்னா ஆண்பாலில் முடிச்சிருக்காங்க அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து தவறு அப்போ எப்படி சரியாக எழுதணும் கண்ணகி சிலம்பு அணிந்தால் கண்ணகி சிலம்பு அணிந்தால் பெண்பாலாக வந்திருக்கனால பெண்பாலே முடிகிற மாதிரி உருவாக்கணும் இதே போல் நம்மளுக்கு ஐந்து சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து சென்டென்ஸை இப்போ பார்ப்போம் முதல் சென்டென்ஸ் கோவலன் சிலம்பு விற்க போனால் கோவலன் சிலம்பு விற்க போனால் கோவலன் அப்படிங்கிறது ஆண்பால் போனால்னா பின்பால் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆண்பால இருக்கனால ஆண்பாலே முடிக்கணும் பதில் கோவலன் சிலம்பு விற்க போனான் கோவலன் சிலம்பு விற்க போனான் இரண்டாவது அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அரசர்கள்ங்கிறது பலர் பலை குறிக்கும் இதுல செய்தார் அப்படின்னா ஒருத்தரை தான் குறிக்கும் அப்ப எங்க பிழை வந்திருக்கு செய்தார் அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் மூன்றாவது பசு கன்றை ஈன்றனர் பசு கன்றை ஈன்ற பசுங்கிறது வந்து ஒருமையில் வந்திருக்கு அப்போ முடிக்கும்போதே என்ன பண்ணும் ஒருமையில் ஒன்றன் பாலில் தான் முடிக்கணும் பசு கன்றை ஈன்றது பசு கன்றை ஈன்றது ஃபோர்த் ஒன் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது மேகங்கள் சூழ்ந்து கொண்டது மேகங்கள்ங்கிறது வந்து பன்மையை குறிக்குது கொண்டதுன்னா ஒருமையில் வரும் ஒருமையில் வரக்கூடாது அப்போ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன கொண்டனன்னு முடிச்சாதான் அது வந்து பன்மை மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அடுத்தது குழலி நடனம் ஆடியது குழலி நடனம் ஆடியது குழலி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணை குறிக்குது ஆடியதுன்னா அக்ரினையில் வருது அப்போ இது தவறு குழலி நடனம் ஆடினால் ஒரு பெண்ணுங்கிறதுனால ஆடினால் பெண்பாளில் வந்து முடிக்கணும் குழலி நடனம் ஆடினால் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் கோவலன் சிலம்பு விற்க போனால் தவறு சரியான பதில் கோவலன் சிலம்பு விற்க போனான் இரண்டாவது அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அரசர்கள் நல்லாட்சி செய்தார் தவறு அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் தேர்டு ஒன் பசு கன்றை ஈன்றன பசு கன்றை ஈன்றன சரியான பதில் பசு கன்றை ஈன்றது ஃபோர்த் ஒன் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது மேகங்கள் சூழ்ந்து கொண்டது தவறு மேகங்கள் சூழ்ந்து கொண்டன சரியான பதில் ஃபிஃப்த் ஒன் குழலி நடனம் ஆடியது இந்த தொடர் தவறு இதுக்கு சரியான தொடர் குழலி நடனம் ஆடினாள் மாணவர்களே நாம் இப்போது பார்க்க இருப்பது மொழியோடு விளையாடு மொழியோடு விளையாடு இப்பகுதியில் வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை அமைக்க வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை அமைக்க இங்கே வந்து ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க அந்த வட்டத்தில் வந்து நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க அந்த இருந்து நம்ம புதிய புதிய சொற்கள் வந்து உருவாக்கணும் முதல் வட்டத்தில் என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நடுவில் இல் இருக்குது அப்புறம் கா லை இந்த சொற்கள்லாம் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்குது இதிலிருந்து நம்ம வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய இரண்டு சொற்களையோ மூன்று சொற்களையோ நான்கு சொற்களையோ சேர்த்து புதிய சொற்கள் வந்து உருவாக்கணும் இப்போ எடுத்துக்காட்டா காயும் இல்லையும் சேர்த்தோம்னா கல் கா இல் கல் இல் புல் இ லை இலை க லை களை கா லை களை தையல் தையல் இயல் கா ட லை கடலை பு ட லை புடலை பு தை புதையல் பு யாயில் இல் புயல் ஈ யாயில் இல் இயல் இது இவை போன்ற நிறைய சொற்கள் வந்து நீங்களும் வந்து உருவாக்கலாம் மீண்டும் ஒரு முறை சொற்க சொல் சொல்கிறேன் கேளுங்கள் கட்டத்தில் இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி நம்ம புதிய புதிய சொற்கள் வந்து உருவாக்கணும் இப்போ எடுத்துக்கிட்டால் நான் ஒரு பத்து சொற்கள் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிங்க கா இழை களை கா இல் கல் இ லை இலை கா லை கலை கா தை கதை பு தை புதை கா டா இல் கடல் பு இல் புல் இ லை இலை கா டா லை கடலை இவை போல் நீங்களும் புதுசாக உங்களுக்கு என்னென்ன இதிலேருந்து உருவாக்க முடியுமோ அத்தனை சொற்கள் வந்து உருவாக்குங்கள் சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க இங்கே வந்து கட்டத்தில் நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க அந்த சொற்களை இரண்டு சொற்களை எடுத்து புதிய புதிய சொற்கள் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க இப்போ முதல்ல கட்டத்தில் இருக்கக்கூடிய சொற்களை பார்ப்போம் வாழை குருவி விளையாட்டு தயிர் கொய்யா கூட்டம் கூடு சோறு அவரை திடல் பழம் போட்டி பாட்டு பறவை காய் இந்த சொற்கள் எல்லாமே வந்து கட்டத்துக்குள்ளே இருக்குது இந்த சொற்களை பயன்படுத்தி தான் நம்ம புதிய சொற்கள் வந்து உருவாக்கணும் திரும்ப தடவை வந்து கட்டத்தில் இருக்கக்கூடிய சொற்களை சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க வாழை குருவி விளையாட்டு தயிர் கொய்யா கூட்டம் கூடு சோறு அவரை திடல் பழம் போட்டி பாட்டு பறவை காய் இப்போ எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் இப்போ வாழை இருக்குது வாழையோட எந்த சொற்களை சேர்க்கலாம் வாழை கூட்டல் காய் வாழையும் காயையும் சேர்த்தோம்னா என்ன சொற்கள் புதிய சொற்கள் உருவாகும் வாழைக்காய் வாழை கூட்டல் காய் வாழைக்காய் வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் குருவி கூட்டல் கூடு குருவி கூடு குருவி கூட்டல் கூடு குருவி கூடு விளையாட்டு கூட்டல் போட்டி விளையாட்டு போட்டி தயிர் கூட்டல் சோறு தயிர் சோறு கொய்யா கூட்டல் பழம் கொய்யா பழம் விளையாட்டு கூட்டல் திடல் விளையாட்டு திடல் அவரை கூட்டல் காய் அவரை காய் போல் நீங்களும் வந்து இன்னும் நிறையா புதுசு புதுசாக உருவாக்கலாம் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் வாழை கூட்டல் காய் வாழைக்காய் விளையாட்டு கூட்டல் போட்டி விளையாட்டு போட்டி குருவி கூட்டல் கூடு குருவி கூடு தயிர் கூட்டல் சோறு தயிர் சோறு கொய்யா கூட்டல் பழம் கொய்யா பழம் விளையாட்டு கூட்டல் திடல் விளையாட்டு திடல் அவரை கூட்டல் காய் அவரை அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு விடுகதைக்கு விடை எழுதுக விடுகதைக்கு விடை எழுதுக இங்கே வந்து மூன்று விடுகதை கொடுத்துருக்காங்க இந்த மூன்று விடுகதைக்கும் நம்ம வந்து விடை கண்டுபிடிக்கணும் முதல் விடுகதை என்ன அப்படின்னு கேட்டால் மரம் விட்டு மரம் தாவுவேன் குரங்கு அல்ல மரத்தை விட்டு மரம் தாவி தாவி போகுமா ஆனால் இது குரங்கு கிடையாது வளைந்த வாழுண்டு புலி இதுக்கு வாள் வந்து வளைந்துருக்கும் ஆனால் புலி கிடையாது கொட்டைகளை கொறிப்பேன் கிளி அல்ல கொட்டைகளை வந்து கொறிச்சு சாப்பிடுமா ஆனால் இது கிளியும் கிடையாதான் குரங்கும் கிடையாதான் புளியும் கிடையாதான் கிளியும் கிடையாது மரம் விட்டு மரம் தாவுமா வளைந்த வாழ் இருக்குமா கொட்டைகளை கொறிச்சு சாப்பிடுமா ஆனால் இது வந்து குரங்கோ புளியோ கிளியோ இல்லை அப்போ இது என்ன அனிமல் முதுகில் மூன்று கோடுகளை உடையவன் நான் யார் முதுகில் வந்து மூன்று கோடுகள் இருக்கும் என்ன அனிமல் அணில் மரம் விட்டு மரம் தாவுவேன் குரங்கல்ல வளைந்த வாழுண்டு புலி அல்ல கொட்டைகளை கொறிப்பேன் கிளி அல்ல முதுகில் மூன்று கோடுகளை உடையவன் நான் யார் விடை அணில் இரண்டாவது என் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்டது என் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்டது இந்த விலங்கோட பெயர் வந்து மூன்று எழுத்துக்கள்ல வருமா முதல் எழுத்தை நீக்கினால் மறைப்பேன் மறை இன்னொரு பொருள் என்ன திரைன்னு வரும் இரண்டாம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன் குறை இல்லை வந்து இரண்டாவது எழுத்தை அந்த இரண்டாவது எழுத்தை நீக்கிட்டோம்னா குறைக்கும் அப்படின்ற பொருளில் வருது மூன்றாம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன் குதி அப்படின்ற பொருளில் வருது முதல் எழுத்தை நீக்கிட்டா மறைப்பேன் வருது இரண்டாம் எழுத்தை நீக்கிட்டா குறைப்பேன் வருது மூன்றாம் எழுத்தை நீக்கிட்டா குதிப்பேன் வருது இப்போ இந்த எழுத்துக்களை சேர்த்து பாருங்க என்ன விலங்கு புரிஞ்சதா குதிரை என் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்தை நீக்கினால் மறைப்பேன் இரண்டாம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன் மூன்றாம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன் நான் யார் பதில் குதிரை மூன்றாவது விடுகதை இருப்பேன் பால் அல்ல ஒயிட் கலரில் இருப்பேன் ஆனால் நான் வந்து பால் கிடையாது மீன் பிடிப்பேன் தூண்டில் அல்ல நான் மீனை தான் பிடிப்பேன் ஆனால் வந்து நான் தூண்டில் கிடையாது தவம் இருப்பேன் முனிவர் அல்ல தவம் வந்து அப்படி காத்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு மீன் கிடைக்கிற வரை வந்து அப்படியே நின்று ஒத்த காலில் நின்று காத்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் வந்து நான் வந்து ஒரு முனிவர் கிடையாது நான் யார் அப்படின்னு இது ஒரு பறவை கேட்குது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எது வந்து மீனை விரும்பி சாப்பிடும் ஒயிட் கலரில் இருக்கும் கொக்கு வெள்ளையா பால் அல்ல மீன் பிடிப்பேன் தூண்டில் அல்ல தவம் இருப்பேன் முனிவர் நான் யார் பதில் கொக்கு மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் மரம் விட்டு மரம் தாவுவேன் குரங்கல்ல வளைந்த வாளுண்டு புலி அல்ல கொட்டைகளை கொறிப்பேன் கிளி அல்ல முதுகில் மூன்று கோடுகளை உடையவன் நான் யார் அணில் என் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்தை நீக்கினால் மறைப்பேன் இரண்டாம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன் மூன்றாம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன் நான் யார் குதிரை வெள்ளையாய் இருப்பேன் பால் அல்ல மீன் பிடிப்பேன் தூண்டில் அல்ல தவம் இருப்பேன் முனிவர் அல்ல நான் யார் கொக்கு அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு களைச்சொல் அறிவோம் கலைச்சொல் அறிவம்ல ஆங்கிலத்தில் கொடுத்துருந்தா அதற்கு நிகரான தமிழ் சொற்களை எழுத வேண்டும் தமிழில் கொடுத்துருந்தா அதற்கு நிகரான ஆங்கில சொற்களை எழுத வேண்டும் முதலில் நாம் பார்க்க இருப்பது தீவு தீவுங்கிற தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல் ஐலாண்ட் இரண்டாவது இயற்கை வளம் இயற்கை வளம் தொட ஆங்கில சொல் நேச்சுரல் ரிசோர்ஸ் தேர்டு வனவிலங்கு வனவிலங்குகளுக்கு நிகரான ஆங்கில சொல் வைல்டு அனிமல்ஸ் ஃபோர்த் ஒன் வன பாதுகாவலர் வன பாதுகாவலருக்கு நிகரான ஆங்கில சொல் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஃபிஃப்த் ஒன் உவமை உவமைக்கு நிகரான ஆங்கில சொல் பேரபிள் உவமைக்கு நிகரான ஆங்கில சொல் பேரபிள் சிக்ஸ்த்து ஒன் காடு காடுக்கு நிகரான ஆங்கில சொல் ஜங்குள் செவன்த் ஒன் வனவியல் வனவியலுக்கு நிகரான ஆங்கில சொல் ஃபாரஸ்ட்ரி எயித்து ஒன் பல்லுயிர் மண்டலம் பல்லுயிர் மண்டலம் இதற்கு நிகரான ஆங்கில சொல் பயோடிவர்சிட்டி பயோடிவர்சிட்டி தீவு ஐலாண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வன விலங்குகள் வைல்டு அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் உவமை பேரபிள் காடு ஜங்கிள் வனவியல் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி அடுத்து நாம் பார்க்க இருப்பது கடிதம் எழுதுதல் நம்மளுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்ப்போம் நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுக நீங்க போன சுற்றுலா பத்தி அங்கே என்னென்ன நீங்கள் கண்டு கழிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி உன் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க அந்த கடிதம் எழுதும்போது முதல்ல வந்து ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் வந்து இடம் நாள் எழுதணும் அதுக்கடுத்து மார்ஜின் பக்கத்தில் வந்து உன் ஃப்ரெண்டுக்கு வந்து நீ என்ன பார்த்தையோ அந்த பொருளை வந்து எழுதணும் அதுக்கடுத்து இடது பக்கத்தில் வந்து இப்படிக்குன்னு வந்து நீ லெட்டர் எழுதி முடிச்சோன்னே இப்படிக்குன்னு போட்டு உன்னோடய சைனை போடணும் அதுக்கடுத்து அதில் உரைமேல் முகவரி அப்படின்னா வந்து விலாசம் உன் ஃப்ரெண்டோட வீட்டோட விலாசத்தை எழுதணும் இதுதான் வந்து பாடி ஆஃப் த லெட்டர் இப்போ நான் இதே மாதிரி ஒரு லெட்டர் வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் எழுதி காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதணும் சரியா ரெடியா நண்பனுக்கு கடிதம் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று என்னைக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அன்னைக்கு டேட்டு போடணும் அடுத்தது மார்ஜின் பக்கத்தில் வந்துடணும் அன்புள்ள நண்பா இப்போ நீங்கள் ஒரு பாய்ஸுக்கு எழுதுனா நண்பான்னு போடலாம் தோலா அப்படின்னு போடலாம் தோழனுக்குன்னு போடலாம் இதே கேர்ள்ஸுக்கு எழுதுனா அன்புள்ள தோழிக்குன்னு போடணும் அடுத்த லைனில் நலம் நலமறிய ஆவல் கடந்த வாரம் எங்கள் பள்ளியிலிருந்து தஞ்சாவூருக்கு சுற்றுலா சென்று வந்தோம் முதலில் உலக புகழ் பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்றோம் அங்குள்ள ஒற்றைக்கல் நந்தி எங்கள் உள்ளங்களை கவர்ந்தது அதன் பின் சரஸ்வதி மகால் நூலகத்திற்குச் சென்றோம் மருத்துவ அறிவியல் நூல்கள் அங்கு அதிகமாய் காணப்பட்டன பின் தஞ்சாவூரின் நினைவாக தலையாட்டி பொம்மை வாங்கி கொண்டு ஊர் திரும்பினோம் இப்படிக்கு உன் அன்பு நண்பன் இங்கே கையெழுத்து போட்டுக்கணும் அதுக்கடுத்து உரைமேல் முகவரி மார்ஜின் பக்கத்தில் வந்துடும் உரைமேல் முகவரி பெருனர் யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவங்களோட பேர் இப்போ சி முருகன் என் பதினைந்து இளங்கோ நகர் வேலூர் ஒன்று இந்த கடிதத்தோட ஃபார்மேட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எங்கெங்கே போனீங்க ஒன்று நீங்கள் வந்து குற்றாலம் போயிருக்கலாம் கொடைக்கானல் போயிருக்கலாம் சிம்லா ஊட்டி எங்கே வேணாலும் போயிருக்கலாம் நீங்கள் கழிச்ச இடங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு அழகான கடிதம் எழுதுங்க ஓகேவா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்